முதல்ல வந்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. ஆனால் சவிதா அவங்க ஒரு கவிதை புக்கு, அதையே வந்து இவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து பேச போகிறவர் எப்படி பேச போகிறார் பேசுவார்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சில தீப்பொறி பேச்சாளர்களுக்கு நடுவில் ஒரு சோழப்பொறி பேச்சாளராக என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. இதில் கூப்பிட்டதை வந்து நான் ஒரு சுவாரஸ்யத்தை சொல்லணும். வாசகசாலை தான் நிகழ்ச்சி நடத்த போகுதுன்னு எனக்கு முதல்ல தெரியாது, தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் வந்து பயந்துருப்பேன். ஏன்னா வாசகசாலைங்கிறது ரொம்ப ஆழ்ந்த வாசிப்பு உடையவங்களுக்கு, தீவிரமான வாசிப்பு உடையவங்களுக்கு தான் வந்து வாசகசாலை. இடையில ரெண்டு மூணு தடவை கேட்டப்போ நான் இதுக்கெல்லாம் ஆவறது இல்லைன்னு சொல்லிட்டு ரீடாக்ட் பண்ணி விட்டுருவேன் வேறு யாருக்காவது. ஏன்னா வந்து இவங்க பேரே பாருங்கள், கதையாடல், கதை வந்து அப்படியே ஆடுற கதையாடல், திறனாய்வு, சிறப்புரை, வாசகர் பார்வையில் இன்னும் வரவே மாட்டேன்னு சொல்லிடுவேன் நான். இது எப்படின்னா வேற ஒருத்தங்க அமீனா முகமது அவங்கள போய் நான் பிடிக்கிறேன், அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க மூலமாக வந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எழுத்தாளர் இங்கே இருந்தாலாவது நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா வேறு யாருமே நம்ம பேச்சை கேட்கலன்னா கூட எழுத்தாளருக்கும் அது அப்படியே ஆர்வமாக கேட்பாங்க, இவங்க நம்ம புக்கை வந்து படித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சீட்டு நுனிக்கெலாம் கூட வந்துடுவாங்க. அந்த மாதிரி அவரும் இல்லை, ரஃபீக் ராஜாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டாரு. சரி, இருந்தாலும் நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னா, சிறுகதை தொகுப்பு. சிறுகதை வந்து எனக்கு மிகவும் பிடித்த இலக்கிய வடிவம் வந்து சிறுகதை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நான் நிறையா படித்ததில்லை, பெரிய வாசிப்பாளர் இல்லைன்னா கூட நான் அதிகம் வாசித்தது வந்து சிறுகதைகள் தான். அது ரொம்ப பிடிக்கும். முக்கிய காரணம் சோம்பேறி. அவங்க சொன்ன மாதிரி வச்சு, அவங்க சொல்லிட்டாங்க, அதை வச்சு வச்சு படிக்கலாம், ஒரு கதையை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டு ஒரு நிறைவோடு போயிடலாம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து மிச்ச கதைகளை படிக்கலாம், படிக்காமலும் போகலாம். ஆனால் நாவல்லாம் அப்படி இல்லை, யூ ஹாவ் டு ரீட் இட். அந்த மாதிரியே கவிதை பக்கம்லாம் போகவே மாட்டேன் மேடம் அப்படிலாம் பார்க்காதீங்க. சரியா, அதனால வந்து சிறுகதை தொகுப்பு ரொம்ப பிடிக்கும். அப்படியும் வந்து பயந்தேன், ஏன்னா இந்த பின்னவீனத்துவ சிறுகதைகள் தான் சிலதெல்லாம் வருது, கவிதையே படிச்சிடலாங்க, சத்தியமாக புரியாது, நம்ம உனக்கு மூளையே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சிறுகதை. என் கதை எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோமா, புரியாது. ஆனால் ரஃபீக் ராஜாவோட கதைகள் அப்படி இல்லை, ரொம்ப அருமையாக இருந்தது, அதனாலையும் வந்தேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அந்த கதையை சரி எடுத்துட்டோமா, சரி எந்த முன்முடிவும் இல்லாமல் நம்ம தான் இந்த புக்கை பற்றி பேச போகிறோம், நம்ம சொல்கிறதா இந்த புக்குக்கு அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, தலைவர் ஒருத்தர் வந்து இங்கே அணிந்துரை கொடுத்துருக்கார். யார்? நம்ம மென்டர் ரா முருகவேல் வந்து கதைகளை பற்றி ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருக்கார். அவரோட அணிந்துரையை நான் படிக்கலை, ஆனால் அந்த பேக்ரவுண்டோடு இந்த கதைகளை படித்தது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு எனக்கு வந்து அது கலர் பண்ணல, இட் வாஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒருத்தங்க வந்து இந்த கதை நல்லாயிருக்கும் இல்லை வந்து இது இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அறிமுகம் கூட, அதுக்காக தானே அறிமுகம் பண்ணுறாங்க. ஸோ அதோட படித்தது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கதைகள் தனிமையை பேசுகின்றன. உலகத்துடன் ஒட்ட முடியாதவர்களின் தனிமை, குடும்பத்துடன் ஒட்ட முடியாதவர்களின் தனிமை, தன்னைத்தானே புரிந்து கொள்ள முடியாதவர்களின் தனிமை என்று கதைகள் முழுவதும் தனிமை விரவி கிடக்கிறது அப்படின்னாரு. இதுவே வந்து எனக்கு ரொம்ப சரி, இதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. படிச்சுட்டு ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஏதாவது சொல்லணும்னு தோணுதுல, அது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ராமுருகவேலுடைய இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு எனக்கு அது ஏற்புடையதாக இருந்துச்சா இல்லையான்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, தனிமைனா தனிமையை வந்து எப்படி வேணால் பேசலாம். தனிமையை ஒரு ஏகாந்தமாக உட்காந்துட்டு உலகத்தோடு ஒட்ட முடியாமல் நானும் என் தனிமையும் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். இல்லை என்னுடைய சோகம், கழிவிறக்கம் அப்படி பேசலாம். இல்லை அதில் எனக்கான உணர்வுகளை மட்டுமே பேசுகிற மாதிரி பேசலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த கதைகளில் நான் எல்லா கதைகளையும் நான் பார்க்குறது வந்து அந்த தனிமையோடு அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறார். ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு உலகத்தோடு ஒட்ட முடியாதவர்களின் தனிமையாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேள்வியை வைக்கிறார். எல்லா கதைகள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு வறுமையோட ஒரு போராட்டமாக இருக்குது. இல்லை குடும்பத்தோட சொந்தக்காரங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களால நடத்தக்கூடிய ஒரு மன அழுத்தத்தோட போராட்டமாக இருக்குது. இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆணாதிக்க மனுஷனுடைய மனப்போராட்டம், அதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக பேசியிருக்காரு. இதை பேசும்போது நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போது என்னென்னா, இந்த எழுத்து சொன்ன மாதிரி ரஃபீக் ராஜோட கதைகள் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சிறந்த பிரபல எழுத்தாளர்லாம் கிடையாது. ஆனால் இவரோட எழுத்துக்களே வந்து இவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சியோடையும் சமூக பொறுப்புணர்வோடையும் இருக்குது அப்படிங்கிற போது, பிரபல எழுத்தாளர்கள்னு நம்ம கொண்டாடுற எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து பாதிப்போடலாம் எழுதுகிறாங்க. நம்ம அது ரீசண்டாக நடந்த ஒரு விஷயத்த கூட பார்க்கலாம். அதாவது தனக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனை, ஒரு தண்ணி வந்து ஒரு ஏசி இல்லை
அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா பயங்கர அழகு, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அந்த புஸ் ரொம்ப அழகியலோட வெள்ளை பூக்கள் பூத்த தார் சாலையெல்லாம் பெருசாக எழுது. அது வேற நிறைய நீங்கள் இந்த துன்பத்தை கூட இப்படி எழுதுற இப்படி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே கொஞ்சோண்டு சமூக பொறுப்புன்னு நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவங்க வந்து பெரிய எழுத்தாளர், அவங்க சென்சார் போர்டுலலாம் இருந்திருக்காங்க. இப்போ இந்த சமூகம் அப்படித்தான் இருந்திருக்கு. மக்களோட எந்த வழியும் பேசாமல் உன்னோட வழியை மட்டுமே பேசு, அதுவும் வந்து ஒரு ஒரு நீ உச்சாணி கொம்பில் உட்காந்துட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுதான் எழுத்து. அவங்க தான் எழுத்தாளர்கள், அவங்க தான் கலைஞர்கள், பெரும்பான்மையான மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க தான் இருக்காங்கங்கிறது ரொம்ப வேதனை. ஸோ அதனாலே ரஃபீக் ராஜா மாதிரியான எழுத்தாளர்களை வந்து நம்ம அதிகம் கொண்டாடணும்னு ஃபஸ்ட்டு தோணுது. அதுக்கப்புறம் எனக்கு இது சொல்லும்போது அருந்ததி ராயோட ஒரு கோட்டை நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்படியெல்லாம் ரொம்ப சமூக பொறுப்புணர்ச்சியோடு எழுதுகிறவங்களை என்னன்னு சொல்லிடுவாங்க, ஆக்டிவிஸ்ட்ருவாங்க, செயல்பாட்டாளர்ன்றவாங்க. அது வந்து ரொம்ப தவறு. அவங்க அருந்ததி ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன போராளின்னு சொன்னீங்கன்னா உண்மையான போராளிகளையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி எழுத்தாளராகிற என்னையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி, டோன்ட் கால் மீ அன் ஆக்டிவிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் எழுத்துனா இப்படி தான் இருக்கணும். அழகியலோட வெள்ளை பூக்கள் போட்ட தார்ச்சாலையை பற்றி எழுதுறவங்கள எழுத்தாளரே கிடையாது, அவங்கெல்லாம் எழுத்தாளர்களாக ஃபார்ம் ஆகிட்டதுனால இவங்களெல்லாம் நம்ம போராளிகள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இவர் வந்து வலி போராட்டத்தை வந்து அதீத நுண்ணுணர்வோடு பேசுகிறதுனாலேயே என்னால் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு எழுத்தாளராக வந்துட்டார். நான் முழு கதை புக் படிச்சிட்டேன், அவங்க கூட படிக்கல, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக ஒரு நூல் அறிமுகம் போது ஒரு பாதி பக்கம் வரைக்கும் படிப்போம், சரி இதை வச்சே பேசிட முடியும்னா அப்படியே மூடிட்டு ஓடி வந்துடுறது கூட, அந்த மாதிரி கூட செஞ்சுருக்கேன். பட் இந்த புக்கு அப்படி பண்ண முடியல, எல்லா கதைகளையும் படித்தேன். எனக்கு ஒரே வருஷம் ஐஸ் பிரியாணின்னு ஒரு கதை கூட இல்லை. அது ஏன் அவரோட விருப்பமா? அது ரைட்டு நான் ஓகே. அந்த ஐஸ் பிரியாணின்னு ஒரு கதை கூட இல்லை, ஆனால் அதுக்கு தலைப்பு ஏன் ஐஸ் பிரியாணிங்கிறது எனக்கு தெரியல, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லுறேன். அப்புறம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து இந்த கதைகள் எல்லாத்துலேயும் காமனாக நான் பார்க்குறது வந்து தனிமை பேசுதுன்னு சொல்கிறாங்கல்ல, தனிமையில் நம்ம உட்காந்து சிந்திக்கிற சிந்தனைகளுக்கு சில சமயம் எழுத்து வடிவம் இல்லை, சப்கான்ஷியஸ் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாது. அந்த மாதிரி சிந்தனைகளெல்லாம் இவர் எழுத்து வடிவில் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என்னென்னா ஒரு ஒரு புத்தி பேதலித்த தன்மையை கூட வந்து எழுத்தில் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த கதை மாந்தர்கள் எல்லாருமே ஒரு புத்தி பேதலித்த தருணத்தை வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அதை வந்து எழுத்தில் கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, சமூக நெறிகளை எதிர்த்து எல்லா மனமுமே உள்ளுக்குள்ளே கலகம் பண்ணுது. இட்ஸ் நாட் தட் சம் பீப்புள் அதை வந்து கான்ஷியஸாக பண்ணி ரிபெல்லாக வர்றாங்களே ஒழிய, எல்லாருக்குமே சமூகம் சொல்கிற கட்டுப்பாடுகள், எத்தனையோ கட்டுப்பாடுகளுக்கு மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எரிச்சல் இருக்குது, அதை எதிர்த்து உள்ளுக்குள்ளே ஒரு கலகம் இருக்குது எல்லா நேரத்துலையுமே. அது நம்ம கான்ஷியஸாக பண்ணுறதுல சப்கான்ஷியஸாக இருக்குது. இதுக்கு என்னென்னா, ஒரு ஒரு கேரக்டர், ஒரு கதை, ஒப்புதல்ன்ற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அது அந்த கதையில் வந்து மனைவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இறந்துடுறாங்க, இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றாங்க. என்ன மாதிரியான ஒரு தருணம் அது? அப்போ வந்து எப்படி ஒரு மன போராட்டத்தோடு அவன் வந்து காவல் நிலையத்துக்கு போவான், ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு செருப்பை இப்போ வெளில விடுறதா உள்ளே போட்டு போகிறதான்னு ஒரு தாட் வரும். எனக்கு ஆக்சுவலாக சடக்குன்னு நிமிடுற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் இப்படி ஒரு நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம் அதை. இப்போ நீங்கள் உட்காந்து என் பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க, பட் உள்ளுக்குள்ளே மேபி ஏதோ ஒன்று இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு தாட் ஒரு ஃப்ளாஷாவது வரும் இல்லையா, அதை பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாது. அதுக்கெல்லாம் வந்து இவர் எழுத்து வடிவம் கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ ஒரு நுண்ணுணர்வுடைய ஆளாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு இடம் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு இது, அதுவும் ஜோக்காக இருந்தது. மாமியார் வந்து மருமகன் மேலே பயங்கர கோபத்தோடு இருக்கார். இவர் வந்து பொண்டாட்டியை கூப்பிட போகிறாரு, பயங்கர குடிகார். அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் வந்து என்னென்னா, திண்ணையில் இவர் உட்காந்துருக்காரு, அந்த பக்கத்து திண்ணையில் மாமியார் உட்காந்துருக்கு. இவர் மேலே செம்ம கோவத்தோடையும் வெறுப்போடையும் உட்காந்துருக்கு. எவ்வளோ வெறுப்புனா எச்சில் கூட்டி முழுங்கிட்டு இருக்கு, எந்த நேரமும் இவர் மேலே துப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த மருமகர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு இந்த நேரத்தில் இதுக்கு பொருத்தமாக ஒரு கவிதை சொல்லாமா, குடி போதை. ஸோ இதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன் குருட்டு யோசனைலாம் இருக்கிறவங்க இந்த கதை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தனிமை விரும்பிகளுக்கு ஒரு இர்ரெவரன்ஸ் இருக்குது, சமூக நெறிகளை வந்து ஒரு எள்ளி நகையாடுற ஒரு போக்கு வந்து இந்த கதைகள் பூரா இருக்குது. அப்புறம் எழுத்து நட ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பிடிச்ச அம்சங்களெல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா கதைக்குள்ளே போகிறேன். எழுத்து நட ஒரு சிறுகதையே வந்து ஃபுல் புக்கை நான் என்ன மாதிரி ஒரு சோம்பேறியில் முழு கதை புக்கையும் படித்து முடிக்கணும்னா எழுத்து நட நல்லா இல்லாமல் முடியாது. அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ளோ. ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்றுன்னு சொல்லி, இருட்டான இடம் என்றாலும் அவள் புன்னகைக்கிற கணங்களை துல்லியமாக அறிவான்.
ரொம்ப அழகாக அந்த ஒரு காதலியை வந்து ரொம்ப ஃபுல் இருட்டு அந்த இடத்துல கூட அவள் எப்போ சிரிப்பான்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி அப்புறம் கைகளில் சுமை இல்லாததால் சுதந்திரமாக மூக்கை பொத்தி கொள்ள முடியுது. இது வந்து ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். கைகளை இதை மட்டும் சொல்கிறேன். கையில் சுமை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, ரோட்டில் எங்கே ஃபுல்லாக சுமையை தூக்கிட்டு சாலைகளில் போகும்போது துர்நாற்றம் வந்தால் எப்படி மூக்கை பொத்திப்பாங்க? இப்போ மூக்கை பொத்திக்கிறது ஒரு ப்ரிவிலேஜ். அப்போ இவ்வளோ தூரம் ஒரு எளிய மனிதர்கள் எல்லாரையுமே அவதானிச்சிருக்கார். ரொம்ப நுண்ணுற காட்டி லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவார். எனக்கு இவ்வளோ சென்சிட்டிவாலாம் இருக்கக்கூடாது. எழுத்தாளராக வந்து சிறப்பாக வரணும்னா கொஞ்சம் அவர் எனக்கு அவர் ஆக்சுவலாக படிக்க படிக்க அவர் மேலே ஒரு கன்சர்ன் வருது. இப்படி ஒரு மனசை வச்சுருக்கிறவர் வந்து ஹீ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னு. அப்புறம் இன்னும் எழுத்து இதுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஷைத்தான் ஒரு கதை. அதில் வந்து மலேசியாவில் கொத்தடிமை வாழ்க்கை, தெரியாத மனிதர்களிடம் வெளிப்பாடும் தன்மானம், தெரிந்த மனிதர்களிடம் கொஞ்சம் தூங்கும். எப்பேற்பட்ட உண்மைங்க இது. கல்யாண நாள் ஆன நாள்லேருந்து தூங்க தானே செய்யுது. திருப்பி படிக்கிறேன் கேளுங்க. தெரியாத மனிதர்களிடம் வெளிப்படும் தன்மானம், தெரிந்த மனிதர்களிடம் கொஞ்சம் தூங்கும். கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே தூங்குது. சரியா? அந்த மாதிரி எனக்கு அது படித்த உடனே கூட ஓகே ஃபைன் கிரேட் ரைட்டர் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த எல்லா சிறுகதைகளையும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, சிறுகதைகளில் யூஸ்வலாக லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. உலக சிறந்த சிறுகதை எழுத்தாளர்கள் எல்லாருதுமே வந்து என்னென்னா, முடிவில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இதுக்கு பல பேர் சொல்லுவோம், ஓ ஹென்றி சொல்லலாம், மாப்பிசான் சொல்லலாம். அந்த கதையை முடிக்கும் போது பலார்னு ஒரு அறவிடுற மாதிரி இருக்கும். இல்லை நம்மளை அது கதை படிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டாக ஒரு ஷாக் ட்விஸ்ட்டை கொடுக்கறது வந்து சிறுகதையோடைய ஒரு டெக்னிக். இவர் வந்து பார்த்திங்கன்னா, முதல் வரி வந்து ரொம்ப முதல் வரி பேராகிராஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஒரு கொக்கி வச்சு இழுத்து போடுற மாதிரி இருந்தது எனக்கு. அதுதான் ரீசன் நினைக்கிறேன் எல்லா கதையும் நான் படித்தேன். நான் அதை ஒரு காமன் இதுவாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு பேரா அண்ட் ஃபஸ்ட்டு வரி வந்து சூப்பராக இருக்குது எல்லா கதையிலையும். அது வந்து இவருடைய ஒரு பேட்டர்ன் நினைக்கிறேன். நான் முதல் கதையோட முதல் வரியை படிக்கிறேன். திறப்பதற்கு காரியம்ன்ற கதை. திறப்பதற்கு முன்னதாக மதுபானக்கடை வாசலில் காத்திருப்பது என்பது ஒரு வகையான கவித்துவமானது. அடுத்தது பாருங்க. அனுதினமும் பார்க்கும் காதலியை முதன்முறையாய் பார்க்கும் ஆவலில் இருந்தார்கள். ஃபேண்டாஸ்டிக். காதல்ங்கிறது போதை. சரியா? அனுதினமும் பார்க்கும் காதலிய முதன் முதல் அப்படிதானே டெய்லி குடிக்கிறான், இருந்தாலும் அங்கே போய் ஏன் நிற்கிறான்? போதை. ஆக பெரும் போதை என்பது காதல் தான். அதை தக்க வச்சுக்கணும்னு என்ன பண்ணுறோம்? கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது மாறாத வாதையாக மாறிடுது. அது போதையாகவே இருக்கணும் அப்படின்னா. ஸோ ஒரு தீராத போதைக்காக தான் எல்லாரும் தேடுறாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அடுத்தது, சரியாக 170 செலவழித்தால் கடவுளோடு சேர்த்து சாத்தானையும் காணும் வாய்ப்பு கிடைக்கும் போது தனியாக எதற்கு கோவில் செல்ல வேண்டும்? யாரும் கோவிலுக்கு போகிறது இல்லையா நேராக வந்து. இந்த மாதிரி ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்குது. ஸோ இதுவே வந்து சூப்பர், இந்த தொகுப்பு சக்ஸஸ் அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு. அப்புறம் இதே மாதிரி பற்றுதல்னு ஒரு கதை. அந்த கதையிலையும் வந்து ஃபஸ்ட்டு வரி ரொம்ப நல்லா இருந்தது. எப்போது அவனுக்கு அதன் மீது ஆசை பிறந்தது என்று சொல்ல முடியாது. சிறு வயது முதல் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே அதுவாக இருந்திருக்கிறது. அது அப்படி ஒன்றும் ஊரில் இல்லாத அரிய பெரிய ஆசை இல்லாமல் இல்லையா? சஸ்பென்ஸ் அவர் முதல்ல வைக்கிறார், லாஸ்ட்டில் வைக்காமல். எல்லா சிறுவர்களுக்கும் அடுத்து பெரியவர்களாக போகும் அரும்பு மிசைக்காரர்களுக்கும் உண்டான சாதாரண ஆசை. தோணுது இல்லை கதை என்னன்னு படிக்கணும்னு படித்து பார்த்துக்கோ. அடுத்தது வந்து நர்மதா லாட்ஜ்ன்ற ஒரு கதை. அதுலேயும் ஆரம்பம் இப்படி தான் இருக்குது. அப்போது தான் அந்த பெண் வந்தால் அவள் கல்யாணமாக இருந்ததுன்னு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச கதையை பற்றி நான் சொல்கிறேன். ஒப்புதல்னு ஒரு கதை. அந்த கதை தான் வந்து நான் என்ன கேட்டால் அது எனக்கு சிறுகதை திறனாவிலாம் தெரியாது, உண்மையிலேயே அது சிறந்த கதையா அதுக்கு அப்படிலாம் தெரியாது. என்ன வந்து ரொம்ப பாதித்த கதை, எனக்கு அதை பற்றி அது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க வச்சது. அது எழுதின விதமும் சரி, அந்த கண்டென்ட்டும் சரி. என்ன அப்படின்னா, ஒரு ஆண், ஒரு சராசரி ஆண், அவனோட வாழ்க்கையை வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக அவன் மனப்போராட்டங்களை அப்படியே போட்டிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை ரிவர்ஸ் பண்ணி நான் ஆண்கள் நலம் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை போய் வெட்டிட்டு வரலான்னு உங்களுக்கு கோபம். ஆனால் இதில் அந்த ஆணோடைய மனப்போராட்டையும் அவனோட கதையும் எழுதும்போது நமக்கு அந்த ஆண் மேலே பரிதாபம் வருது. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக எழுதியிருக்காரு. இதை என்னென்னா, அவன் அவ்வளோ அட்டூழியம் பண்ணுறான், நமக்கு ஆனால் அவன் மேலே பரிதாபம் வருது. அவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆணனா, அவன் மட்டும் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த சமூகத்தில் நாகரிக சமூகம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் காலம் மிதிச்சா கூட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாகரிகம் உள்ள சமூகம் தான் இந்த தற்கால சமூகம்.
ஆனால் பெரிய பொதுவான ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா, மெனக்கெட்டு பொண்ணு தலைமையில் மிதிச்சுக்கிட்டே தான் வாழ்கிறாங்க. அது குறித்து அவங்களுக்கு எந்த ஒரு தன்னுணர்வும் இருக்கிறதில்ல. காலில் என் தலையை மிதிச்சுக்கிட்டு இருக்கடா அப்படின்னு நம்ம கத்தி சொன்னால் கூட அவங்களுக்கு தெரியாது. தே டோன்ட் நோ. அவங்களுக்கு அந்த ஒரு பிரக்ஞையே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு ஆணவன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து அவன் அந்த கதையை சொல்கிறான். அவன் சாதாரணான ஒரு காதலிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வணி வியாபாரத்தில் வந்து நிறைய பணம் வருது. பணம் வந்த உடனே குடிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தானே, ஆண்கள்னால் குடிக்க மாட்டாங்களா, ஆண்கள்னால் பணம் சம்பாதிக்க மாட்டாங்களா. சம்பாதிக்கிறான், குடிக்கிறான் டெய்லி. அவன் டெய்லி குடிக்கிற போது அந்த பொண்டாட்டி வந்து பேசிக்கினே இருக்கிறான். இது யாவது நொய் 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 நொய்னு பேசுகிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு பாருங்கள். அதனால் அவளை வாயை மூட வைக்க, அவன் அடிக்கலாம் இல்லைங்க, அடிக்கலாம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அவனை தினசரி அவள் வாயை மூட வைக்கணும். ஆண்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் இந்த வேதனை. பொண்டாட்டி பேசினே இருந்தால் என்ன பண்ணுறது. அதனால் அவளை வேறு ஒரு ஆணோட தினசரி ஒரு ஆணோட தொடர்பு படுத்தி பேசுகிறான். அதை பேசும்போது மட்டும்தான் அப்படியே அதிர்ச்சியாகி அழுதுட்டு ஓரமாக உட்கார்றா. இவனுக்கு அந்த டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் என்ன பண்ணாலும் வாயை மூட மாட்டேங்கிறா. அவளுடைய அந்த நடத்தை அவனுக்கு வேறு இன்டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லவன் அவன், குடிக்கணும் அவனுக்கு. இவன் பேசிக்கினே இருக்கிறா. அவன் என்ன பண்ணுவான், தினசரி டெய்லி மத்தியானமே யோசிக்க ஆரம்பிச்சான், இன்னைக்கு யாரை வந்து அவளோட தொடர்பு படுத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசும். அவளுக்கு வந்து அது எப்பேற்பட்ட மன உளைச்சலாக இருக்குது, எவ்வளோ ஒரு குரூரத்தை செய்கிறோன்னு கூட அவனுக்கு தெரியல. இது என்ன சொல்கிறான்னா, ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு இதே மாதிரி அந்த எழுத்து தான் நான் சொல்கிறேன், சொல்கிறதில்ல. வழக்கமான சம்பிரதாயப்படி அவளை பக்கத்து வீட்டு ஏதோ ஒரு ஆணோடு இணைத்து பேசிவிட்டு குடித்து விட்டு அவன் தூங்கிட்டான். தூங்கிட்டே இருக்கும்போது நடு ராத்திரி ஒரு பொருள் தொப்புன்னு கீழே விழுது. அது என்ன, அவள் தூக்கு போட்டு அந்த சுருக்கு கயிறு அவள் கழுத்தை அறுத்து அந்த அவளுக்கு கீழே விழுந்த உடல் தான் அது. இவன் ஓடி போய் பார்த்தா அவள் இறந்து 2 மணி நேரம் ஆயிருக்கு. இதுதான் இந்த கதை தான் அது. என்ன கேட்டால் கதை இதோடு முடிச்சிருக்கலாம். அவர் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களெல்லாம் சொல்லி கதையை இதோடு முடித்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு போகிற மாதிரியெல்லாம் அந்த கதையை தொடர்றாரு. அந்த கதை நான் ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த டெக்னிக் மட்டும் அவருக்கு மெனக்கெடலை, பட் அவருடைய அவருக்கு மனசுக்கு தோணுன மாதிரி எழுதியிருந்தார். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் வந்து அவர் அன்கான்ஷியஸாக ஃபெமினிசம் பேசியிருக்காருன்னு. ஸோ ஒரு உண்மையான கலைஞர்களுக்கு இல்லை இசம்ல அதெல்லாம் இல்லை, ஒரு மனிதாபிமானத்தோடு நேர்மையாக எழுதும்போது அதில் வந்துடும் எல்லாமே. இந்த கதையில் கடைசியில் அவன் அடிச்சுட்டு ஆடுறான், நான் தான் அவளை கொன்னேன், நான் தான் அவளை கொன்னேன். யாருமே அவன் மேலே பரிதாபம் காட்டுறாங்க, ஒன்றும் பண்ணல. ஸோ இந்த கதையை, இந்த கதை, இந்த அவர் ஒரு ஃபெமினிஸ்டெல்லாம் அவரை கேட்டால் கூட இல்லைன்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பட் இந்த கதையில் வந்து ரொம்ப ராவாக அப்படி பெண்களோட கஷ்டமும், அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆண் எந்த பிரக்னையுமே இல்லாமல் ஒரு பெண் உயிரே போகிற அளவுக்கு அவளை வந்து க்ரூயலாக ட்ரீட் பண்ண முடியும், அதுக்கான எல்லா வாய்ப்பும் எல்லா அங்கீகாரமும் சமூகம் அவனுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த கதையில் வந்து எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் ஒத்துக்கிட்டால் கூட யாரும் நம்பலை. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப பிடித்த சிறுகதை எழுத்தாளரை பற்றி நான் பேசி ஆகணும். சின்ன வயசுலேருந்து அவர் கதைகளை நான் நிறையா படிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் நான் அதிகம் வாசித்த சிறுகதைகள் வந்து அவரோடது தான், ஜெயகாந்தனோடது. இதை வந்து நான் இதை அப்படி கான்ஷியஸாக பார்க்கல, ஆனால் என்னை மீறி சில கதைகள் வந்து அவரை ஞாபகப்படுத்திச்சு. கண்ட கனவு அப்படிங்கிற கதை என்னென்னா, ஒரு வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத 2 பேர், அவங்க வந்து மாநகரத்தின் பாலத்தின் கீழே வாழற, பிச்சை எடுத்து வாழற ஒரு தம்பதி அவங்க தான். அவங்கள பற்றின கதையை வந்து, அவங்க எவ்வளோ கஷ்டம், அதில் தான் நான் சொன்னேன் சுமையை தூக்கிட்டு போகும்போது மூக்க பொத்திக்கிறான். அவங்க வந்து மழை வந்தால், கரெக்டாக மழை வந்த நேரம் நான் அந்த கதையை படித்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப, நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜாக இருக்கும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க எப்படி சகதியில் காலை வச்சுட்டு செருப்பு அருந்துரும், ஆனாலும் வந்து அவங்க 2 பேர் மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பிகாஸ் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, மழையில் கஷ்டப்படுறாங்க, காதல் இருந்தது. ஏய், இருட்டில் அவன் சிரிக்கிறது கூட அவனுக்கு தெரியுது, அதுக்கு மேலே மழை இருந்தால் என்ன, சகதி இருந்தால் என்ன, அப்படி தோணுச்சு. ஸோ அந்த கதை வந்து எனக்கு வாய் சொற்கள் அப்புறம் தாம்பத்தியம் இந்த 2 கதையோடையும் ஞாபகப்படுத்திச்சு. நான் அவங்க கடைசியில் ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போகிறாங்க டார்ச். ஆனால் அந்த கதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா முடிச்சிருக்கலாம். ஒரு சிறுகதைக்கு உரிய ஒரு அந்த இம்பேக்ட் முடிவு வந்து சில கதைகளில் நான் மிஸ் பண்ணுற மாதிரி நினச்சேன், பல கதைகளை மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இருந்ததுன்னா வந்து இதெல்லாம் எங்கேயோ வைக்க வேண்டிய கதைகள். ஏன்னா அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் அவர்கிட்ட இருக்குது, எழுத்து நடையும் இருக்குது, சமூக பொறுப்புணர்வும் இருக்குது. இந்த டெக்னிக் மட்டும் மாற்றலாமோன்னு எனக்கு தோணுச்சு, இல்லை எனக்கு அந்தளவு இம்பேக்ட் ஆகலையான்னு தெரில. அடுத்தது வந்து ஷைத்தான் கதை, அதே மாதிரி தோத்தோவை ஞாபகப்படுத்துச்சு. பிராணிகள் மேலே ஒரு பிரியம் இருக்குது அவருக்கு.
அப்புறம் இதெல்லாம் தான் மட்டும்தான் இருக்கா, கதையில் வேறு எதுவும் இல்லையான்னா இல்லை. எனக்கு ரொம்பவே என்ன பிடிச்சது அப்படின்னா எல்லா கதையிலையும் நகைச்சுவை நையாண்டி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. மொத்தமாக நையாண்டியாக இருக்கிற கதை, மொத்தமாக செம்ம ஃபன்னாக இருக்கிற கதையை கடைசியில் வச்சுருக்காரு. சைக்கிள் அது நான் சொல்லலை, அது நான் படித்து விழுந்து விழுந்து பல இடங்களில் சிரித்தேன். இது இட் வாஸ் அ கிளாசிக் காமெடி. ஆனால் அதுலேயும் இதே பிரச்சனை எனக்கு இருந்தது. அந்த அந்த மாமியார் அந்த கதை அந்த பார்ட்டெல்லாம் இதில் தான் வருது. அதுலேயும் வந்து எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அந்த கதை பூரா நமக்கு கொடுக்குற ஒரு அனுபவத்தை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டாம்ப் குத்தின மாதிரி ஒரு எண்டிங் மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் அந்த சென்சிட்டிவ் அப்போ எனக்கு தோணுச்சு, இவ்வளோ நுண்ணுணர்வோட இவ்வளோ சென்சிட்டிவிட்டியோட கஷ்டத்தை எழுதுறவருக்கு எப்படி இவ்வளோ ஹியூமர்னா ஆப்வியஸ்லி அதோடையே இருக்க முடியாதுல்ல, அது ஒரு வே ஆஃப் சர்வைவல் மாதிரி ஹியூமரும் வந்துடும் போல இருக்குது. ஸோ ரஃபீக் ராஜா வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நீங்கள் சூப்பராக எழுதியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னும் நிறையா எழுதணும், நான் இந்த ஒரு புக்கு தான் படிச்சிருக்கேன். நான் இணையதளத்தில் போய் இன்னும் மித்த கதைகளையும் படிப்பேன். இவ்வளோ நேரம் என் பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாசகசாலைக்கும் மிக்க நன்றி.